மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்டேட், அண்ணா பல்கலைக்கழகம் பிஇ பிடெக் தேர்ச்சி மதிப்பெண் கணக்கிடப்பட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஇ பிடெக் தேர்ச்சி மதிப்பெண் கணக்கீடு. கொரோனா காரணமாக கல்லூரி மூடப்பட்டதை அடுத்து முதல் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வுகளை ரத்து செய்து உயர்கல்வித்துறை உத்தரவிட்டது. ஆனால் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வு நடக்கும் என்று தெரிவித்தது. இந்நிலையில் தேர்வு ரத்து செய்யப்பட்ட படிப்புகளுக்கு எப்படி மதிப்பெண்கள் கணக்கிட வேண்டும் என்று உயர்கல்வித்துறை மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவை அறிவித்துள்ளன. தேர்வு செய்யப்பட்ட படிப்புகளில் படித்து வரும் மாணவர்கள் எழுதிய முந்தைய எழுத்து தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களில் 30% அக மதிப்பீடுகளில் பெற்ற மதிப்பெண்கள் 70% எடுத்து தேர்ச்சி மதிப்பெண்கள் கணக்கிட வேண்டும். செய்முறை தேர்வுகள் உள்ள பாடங்களில் அந்தந்த பாடங்களுக்கு பதிவேடுகளுக்கு மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். கடந்த செமஸ்டரில் எழுதாத மாணவர்களுக்கு அக மதிப்பீடு மதிப்பெண்கள் கணக்கிட மீண்டும் தேர்வு நடத்தப்படும். செய்முறை தேர்வு கடந்த முறை பெற்ற மதிப்பெண்களே வழங்கப்படும். ஸோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு வந்து பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக், ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அதாவது பாஸ் பர்சன்டேஜ் கால்குலேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான தகவல் தான். டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி வெளியான தகவல். வீடியோ பிடிச்சிட்டு மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.